அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்திங்கன்னா நியூமெரிக்கல் மெத்தட்ஸில் ஒன் ஆஃப் த கான்செப்ட் ஹைட்ரேஷன் மெத்தட் இங்கே ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க எக்ஸ் பவர் ஃபோர் மைனஸ் எக்ஸ் மைனஸ் டென் இப்போ நம்ம இதை என்ன பண்ணுவோம் ஆஃப் எக்ஸுன்னு எடுத்து எழுதிப்போம் ஸோ எக்ஸ் பவர் ஃபோர் மைனஸ் எக்ஸ் மைனஸ் டென் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ எப்பவுமே இந்த ஐட்ரேஷன் மெத்தடில் வந்து பார்த்திங்கன்னா நியூட்டன் ட்ராப்ஸனோ பைசெக்ஷன் மெத்தடோ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு பாசிட்டிவ் ஒரு நெகட்டிவ் வேல்யூ நம்ம எடுக்கணும் ரூட் லை ஆகிறதுக்காக இப்போ நம்ம ஆஃப் ஜீரோன்னு போட்டு பார்க்கலாம் அப்போ என்னாகுன்னா ஜீரோ பவர் ஃபோர் மைனஸ் ஜீரோ மைனஸ் டென் இப்போ இது வந்து மைனஸ் டென் வரும் அப்போ வந்து இது பார்த்திங்கன்னா ஒரு நெகட்டிவ் வேல்யூ நெக்ஸ்ட்டு ஆஃப் ஒன் எடுக்கலாம் ஒன் பவர் ஃபோர் மைனஸ் ஒன் மைனஸ் டென் அப்போ என்ன ஆகுனா ஒன் மைனஸ் ஒன் மைனஸ் டென் வரும் இது பார்த்தீங்கன்னா ஒன் மைனஸ் ஒன் போயிடுச்சுன்னா மைனஸ் டென் வரும் இதுவும் வந்து ஒரு நெகட்டிவ் நம்பர் நெக்ஸ்ட்டு இப்போ எஃப்ஆஃப் டூ போட்டு பார்க்கலாம் அப்போ என்ன ஆகும்னா டூ பவர் ஃபோர் மைனஸ் டூ மைனஸ் டென் அப்போ டூ பவர் ஃபோரோட வேல்யூ சிக்ஸ்டீன் மைனஸ் டூ மைனஸ் டென் நெக்ஸ்ட்டு சிக்ஸ்டீன் மைனஸ் டுவெல் ஸோ ப்ளஸ் ஃபோர் இது வந்து ஒரு பாசிட்டிவ் நம்பர் இப்போ நெக்ஸ்ட்டு அப்போ நம்ம எழுதிக்கலாம் ரூட் லைஸ் பிட்வீன் ஒன் அண்ட் டூ ஸோ ஒன் டூக்கும் ரூட் லை ஆகுது இப்போ நம்ம என்ன பண்ணுவோன்னா இந்த ஈக்குவேஷனை எக்ஸ் மட்டும் இந்த பக்கம் இருக்கிற மாதிரி மற்றதெல்லாம் அந்த பக்கம் கொண்டு போகிற மாதிரி பார்க்கலாம் ஹைட்ரேஷன் மெத்தடில் ஜென்ரலாக செய்கிற மாதிரி நம்ம ஒரு பாசிட்டிவ் ஒரு நெகட்டிவ் வேல்யூ எடுத்துகிட்டோம் இப்போ என்ன பண்ண போகிறோன்னா எக்ஸ் மட்டும்தான் இங்கே இருக்கணும் மற்றதில் அங்கே போகணும் ஸோ எக்ஸ் பவர் ஃபோர் மைனஸ் எக்ஸ் மைனஸ் டென் ஜி ஜி ஈக்வல் டு ஜீரோ இந்த எக்ஸ் பவர் ஃபோர் இங்கே இருக்கட்டும் இந்த பக்கம் இருக்கிற மைனஸ் எக்ஸ் மைனஸ் டென் அந்த பக்கம் போக சொல்ல எக்ஸ் ப்ளஸ் டென் ஆகும் நெக்ஸ்ட் ஸ்டெப் இங்கே இருக்கிற எக்ஸ் இந்த ஃபோர் வந்து அந்த பக்கம் போகும் எப்படி போகும்னா ஜென்ரலாக வந்து இந்த இடத்துல ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் ஸ்கொயர் இருந்ததுன்னா அந்த பக்கம் ரூட் ஆகும் அந் ரூட்டுன்னா இந்த ஒன் பை டூ அந்த மாதிரி அப்போ இந்த ஃபோர் இங்கே பவரில் இருக்கிற ஃபோர் அந்த பக்கம் போக சொல்ல எக்ஸ் ப்ளஸ் டென் பவர் ஒன் பை ஃபோர் ஆகும் இப்போ நமோ ஃபை ஆஃப் எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம் அதாவது எக்ஸ் ப்ளஸ் டென் பவர் ஒன் பை ஃபோர் இதுதான் வந்து ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சோம் இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து பை டேஷ் ஆஃப் எக்ஸுக்கு கண்டுபிடிக்கணும் டிஃப்ரென்ஷியல் பண்ணணும் இப்போது இது வந்து எந்த ஃபார்முலா இருக்குதுன்னா எக்ஸ் ஸ்கொயர் அப் அதாவது எக்ஸ் பவர் என் அப்படின்ற ஃபார்முலா இருக்குது எக்ஸ் பவர் என் ஃபார்முலா என் எக்ஸ் பவர் என் மைனஸ் ஒன் இந்த ஃபார்முலாவில் போடணும் அப்போது இது என்ன ஆகுனா இது என்ன்றதால இந்த ஃபார்முலாவுக்கு ஏற்ற மாதிரி முதல்ல இந்த ஒன் பை ஃபோர் இங்கே போட்டுப்போம் நெக்ஸ்ட்டு இந்த எக்ஸ் ப்ளஸ் டென் அப்படியே இருக்கட்டும் ஒன் பை ஃபோர் மைனஸ் ஒன் இப்போ இதுக்கு எல்சிஎம் எடுத்தால் ஒன் பை ஃபோர் எக்ஸ் ப்ளஸ் டென் இது என்ன ஆகுனா ஒன் மைனஸ் ஃபோர் பை ஃபோர்னு ஆகும் ஏன்னா இந்த எல்சிஎம்ல இந்த ஃபோர் இங்கே போகுது நெக்ஸ்ட்டு ஸ்டெப் பார்த்தீங்கன்னா ஒன் பை ஃபோர் எக்ஸ் ப்ளஸ் டென் இங்கே மைனஸ் பக்கம் பெரிய நம்பர் இருக்கிறதால மைனஸ் த்ரீ பை ஃபோர் அப்போ இதுதான் வந்து பை டேஷோடைய வேல்யூ பை டேஷ் எக்ஸோடைய வேல்யூ இதுதான் இப்போ பை டேஷ் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிச்சோம் இல்லைங்களா இதில் நம்ம என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அந்த ரூட் வேல்யூஸ் கண்டுபிடிச்சோம் இல்லையா ஒன்னும் டூவும் அதை இதில் சப்ஸ்ட்யூட் பண்ணி பார்க்கணும் இதில் சப்ஸ்ட்ரியூட் பண்ணி பார்த்து அந்த வேல்யூஸ் வந்து லெஸ் தேன் ஒன்னாக இருந்தால் தான் நம்ம வந்து ஹைட்ரேஷனை வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் இப்போ பை டேஃப் பை டேஷ் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம் இப்போ ரூட் வேல்யூ ஃபஸ்ட்டு வந்து பை டேஷ் ஆஃப் எக்ஸில் இப்போது எக்ஸுக்கு பதிலாக ஒன் போட்டு பார்க்குறோம் அப்போ என்ன ஆகும்னா இந்த வேல்யூவில் ஒன் போட்டோம்னா ஒன் பை ஃபோர் ஒன் ப்ளஸ் டென் மைனஸ் த்ரீ பை ஃபோர் அப்படின்னு வரும் இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பு பார்த்தீங்கன்னா இது வந்து லெவன் ஆகிடும் ஒன் பை ஃபோர் லெவன் பவர் மைனஸ் த்ரீ பை ஃபோர் ஸோ நீங்கள் கேல்குலேட்டரில் லெவன் மைனஸ் த்ரீ பை ஃபோர் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்து 0.16556 பாயிண்ட் வரும் இப்போ 0.16556 பாயிண்ட் ஒன் சிக்ஸ் ஃபைவ் டிவைட் பண்ண சொல்ல நமக்கு 0.04139 பாயிண்ட் வரும் அப்போ இந்த வேல்யூ பாத்திங்கினா அதாவது இந்த பை டேஷ் ஆஃப் எக்ஸில் 1 போட்டு பார்த்த வேல்யூ வந்து less than 1 வருது நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் நம்ம 2 போட்டு பார்க்கணும் ஸோ பை டேஷ் ஆஃப் எக்ஸில் டூ போடணும் அப்போ என்ன ஆகும்னா எக்ஸ் இருக்கிற இடத்துல நம்ம டூ போடணும் இந்த ஈக்குவேஷன் இருக்குங்களா அதில் வந்து நம்ம டூ போடணும் ஸோ டூ ப்ளஸ் டென் பவர் மைனஸ் த்ரீ பை ஃபோர் இப்போ நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு ஒன் பை ஃபோர் டுவெல் பவர் மைனஸ் த்ரீ பை ஃபோர் நெக்ஸ்ட்டு இதை வந்து நீங்கள் கால்குலேட்டரில் சயின்ஸ் சயின்டிஃபிக் கால்குலேட்டரில் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வரும் இது பார்த்திங்கன்னா ஜீரோ பாயிண்ட் ஒன் ஃபைவ் ஃபைவ் ஒன் வரும் இதை ஃபோரால் டிவைட் பண்ண சொல்ல ஜீரோ பாயிண்ட் ஜீரோ த்ரீ எயிட் செவன் செவன் ஃபைவ் அப்போது பை டேஷ் டூ வேல்யூ போட்டு பார்த்தா அதுவும் லெஸ் தேன் ஒன்னாக இருக்குது இப்போ ஒரு கன்க்ளூஷன் நம்ம பண்ணலாம் அதாவது பை டேஷ் ஆஃப் ஒன் அண்ட் பை டேஷ் ஆஃப் டூ லெஸ் தேன் ஒன் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஹைட்ரேஷனை ஸ்டார்ட் பண்ணலாம் ஸோ இப்போ ஹைட்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணலாம் இனிஷியல் வேல்யூ நம்ம ஒன் டூன்னு ரெண்டு எடுத்தோம் இல்லையா அதில் ஒன்னை வந்து எக்ஸ் நாட்னு எடுத்துக்கலாம் நம்ம எந்த ஈக்வேஷனில் போட போகிறோம்னா பை ஆஃப் எக்ஸில் போட போகிறோம் அதாவது பை டேஷ்க்கு முன்னாடி இருந்த ஈக்குவேஷனில் தான் போட்டு கண்டுபிடிக்க போகிறோம் இப்போது எக்ஸ் ஒன் இஸ் ஈக்வல் டு பை ஆஃப் எக்ஸ் நாட் அப்போது எக்ஸ் நாட் இங்கே ஒன் இந்த ஈக்குவேஷனில் போடுறோம் ஒன் ப்ளஸ் டென் பவர் ஒன் பை ஃபோர் அப்போ, 11 பவர் 1 பை ஃபோர் அப்போ எக்ஸ் ஓட வேல்யூ பத்தினா, 1.82116 இப்போ நெக்ஸ்ட் ஹைட்ரேஷனுக்கு என்ன பண்ண போகிறோன்னா இதை போட போகிறோம் அதாவது எக்ஸ் டூக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் பைய ஆஃப் எக்ஸ் ஒன் இந்த வேல்யூவை இந்த equationல போட்டு நம்ம பார்க்க போகிறோம் அப்போது ஒன் பாயிண்ட் எயிட் டூ ஒன் ஒன் சிக்ஸ் ப்ளஸ் 1 பை ஃபோர் இப்போ இதை ஆட் பண்ணோம்னா 11.82116 பாயிண்ட் எயிட் டூ ஒன் ஒன் சிக்ஸ் பவர் ஒன் பை ஃபோர் இதனுடைய வேல்யூ பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் இப்போ நெக்ஸ்ட் ஹைட்ரேஷன் ஹைட்ரேஷனுக்கு இந்த வேல்யூ யூஸ் பண்ண போகிறோம் இதுதான் வந்து X2 இப்போ எக்ஸ் த்ரீக்கு பை ஆஃப் x2 வேல்யூ இதே ஈக்குவேஷனில் தான் போடப் போகிறோம் இந்த எக்ஸ் ப்ளஸ் டென் டு த பவர் ஆஃப் ஒன் அப்போது 1.85423 பாயிண்ட் எயிட் ஃபைவ் ஃபோர் டூ த்ரீ ப்ளஸ் டென் டு த பவர் ஆஃப் ஒன் பை இது ஆட் பண்ணா 11.85423 பாயிண்ட் எயிட் ஃபைவ் ஃபோர் டூ த்ரீ பவர் ஒன் பை ஃபோர் இதனுடைய வேல்யூ பார்த்திங்கன்னா ஒன் பாயிண்ட் எயிட் ஃபைவ் அதாவது எக்ஸ் த்ரீயோட வேல்யூ இப்போ ஜென்ரலாக ஹைட்ரேஷனில் பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி இருக்கிற வேல்யூ இந்த வேல்யூ சேமாக இருந்தால் நம்ம வந்து ஸ்டாப் பண்ணணும் அப்போது இங்கே இதுக்கு பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் வருது பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு நம்பர் தான் வந்து ஈக்குவலாகிறது நெக்ஸ்ட்டு வந் அதை டூ நம்பர்ஸ் ஈக்குவலாக வருது நம்ம எப்போவுமே சேஃபர் சைடாக பாயிண்ட்டுக்கு அப்புறமா த்ரீ நம்பர் ஈக்குவலாக வரா மாதிரி நம்ம பார்த்துக்கலாம் ஹைட்ரிஷனில் நெக்ஸ்ட்டு எக்ஸ் பவர் ஃபோர் இஸ் ஈக்குவல் டு பை ஆஃப் எக்ஸ் த்ரீ இப்போ இந்த வேல்யூ போட போகிறோம் ஒன் பாயிண்ட் எயிட் ஃபைவ் 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 ப்ளஸ் டென் டு த பவர் ஆஃப் 1 பை ஃபோர் இப்போ இது வந்து 11.8555 பாயிண்ட் எயிட் ஃபைவ் 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 டு த பவர் ஆஃப் ஒன் பை ஃபோர் இதனுடைய ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் எயிட் ஃபைவ் 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 ஸோ அப்ராக்சிமேட்டாக இல்லாத நமக்கு அதே வேல்யூ கிடைச்சிருச்சு ஸோ இதில் வந்து அப்ராப்ரியேட் ரூட் அப்படின்னு பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் எயிட் இதுதான் வந்து method மெத்தடுடைய இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ